பிரிட்டன் பிரதமர் தேர்தலில் இணையதள வாக்கெடுப்பில் ஹேக் செய்த விஷமிகள், வாக்குப்பதிவு ஒத்திவைப்பு. பிரிட்டனில் புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்காக ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சிகள் நடைபெறும் தேர்தலில் இணையதளம் மூலம் சிலர் ஊடுருவி முடிவுகளை மாற்றும் அபாயம் இருப்பதாக உளவு தகவல் வெளியானதைத் தொடர்ந்து வாக்கெடுப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிரிட்டன் அரசின் தகவல் தொடர்பு தலைமையகத்தின் ஒரு பிரிவான இணையதள பாதுகாப்பு மையம் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு சமீபத்தில் வழங்கியுள்ள அறிவுரையில் புதிய கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான நடைமுறைகளில் சில மாற்றங்கள் செய்ய பரிந்துரைத்துள்ளது. கட்சித் தலைவரையும் அதன் மூலம் அடுத்த பிரதமரையும் தேர்ந்தெடுப்பதற்காக கட்சி உறுப்பினர்கள் தபால் மூலம் வாக்களித்தாலும் இணையதளம் மூலம் பின்னர் தங்களது முடிவுகளை மாற்றிக்கொள்ள அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எனினும் இணையதளம் மூலம் வாக்களிக்கும் போது அதில் சிலர் சட்டவிரோதமாக ஊடுருவி முடிவுகளை மாற்றியமைப்பதற்கான அபாயம் உள்ளது. எனவே இந்த நடைமுறை தொடர்பான முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கன்சர்வேட்டிவ் கட்சியிடம் இணையதள பாதுகாப்பு மையம் அறிவுறுத்தியுள்ளது. இதையடுத்து ஒருமுறை வாக்களித்த கட்சி உறுப்பினர்கள் தங்களது முடிவுகளை மாற்றி மீண்டும் வாக்களிக்கும் வாய்ப்பை நீக்க கன்சர்வேட்டிவ் கட்சி முடிவு செய்துள்ளது. மேலும் இணையதள ஊடுருவலிலிருந்து தப்புவதற்காக வாக்களிப்பு முறையில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு ஏதுவாக வாக்களிப்பை சற்று தாமதமாக்க கட்சி நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. கொரோனா கட்டுப்பாட்டு விதிமுறைகளை மீறி அரசலத்தில் கேளிக்கை விருந்து நடத்தியது உள்ளிட்ட பல்வேறு முறைகேடு குற்றச்சாட்டுகள் காரணமாக தனது கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவர் பதவியையும் பிரதமர் பதவியையும் போரிஸ் ஜான்சன் கடந்த 7ஆம் தேதி ராஜினாமா செய்தார். அவருக்கு பதிலாக கட்சியின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுபவர் நாட்டின் புதிய பிரதமராக பொறுப்பேற்பார். இந்த நிலையில் கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பு கன்சர்வேட்டிவ் கட்சி எம்பிக்களிடையே 5 சுற்றுகளாக நடைபெற்றது. வாக்கெடுப்பின் அனைத்து சுற்றுகளிலும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த முன்னாள் நிதியமைச்சர் ரிஷி சுனக் முதலிடத்தை பிடித்தார். கடைசியாக கடந்த 20ஆம் தேதி நடைபெற்ற 5வது சுற்று வாக்குப்பதிவில் ரிஷி சுனக் முதலிடத்தையும் வெளியுறவுத்துறை அமைச்சர் லிஸ் ட்ரஸ் 2வது இடத்தையும் பிடித்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்களில் ஒருவரை கட்சியின் தலைவராகவும் அதன் மூலம் நாட்டின் அடுத்த பிரதமராகவும் ஜூலை 22 முதல் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை நடைபெறும் கன்சர்வேட்டிவ் கட்சி தேர்தலில் நாடு முழுவதும் உள்ள சுமார் 180,000 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். புதிய பிரதமரின் பெயர் செப்டம்பர் 5ஆம் தேதி அறிவிக்கப்படும். பிரதமர் தேர்தலில் லிஸ் ட்ரஸுக்கு முன்னாள் அமைச்சர் சஜித் ஜாவத் ஆதரவு. பிரிட்டன் பிரதமர் பதவிக்காக ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த இந்திய வம்சாவளியான ரிஷி சுனக் லிஸ் ட்ரஸ் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. பிரிட்டன் பிரதமர் தேர்தலில் முன்னிலை வகிக்கும் ரிஷி சுனக் தான் பிரதமரானால் மருத்துவத்துறையில் சீர்திருத்தம் கொண்டு வருவேன் என உறுதியளித்துள்ளார். மறுமுனையில் லிஸ் ட்ரஸ் கல்வி சீர்திருத்தத்தில் கவனம் செலுத்தி வருகிறார். பள்ளிகளில் முதல்நிலை கிரேட் பெறும் மாணவர்கள் ஆக்ஸ்போர்ட் அல்லது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் முன்னுரிமை அடிப்படையில் சேர்க்கப்படுவர் என அவர் வாக்குறுதி அளித்துள்ளார். இந்நிலையில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சஜித் ஜாவத் லிஸ் ட்ரஸுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். பிரிட்டனின் எதிர்கால சவால்களை லிஸ் ட்ரஸ்ஸால் மட்டுமே எதிர்கொள்ள முடியும் என்று கூறிய சஜித் ஜாவத் ரிஷி சுனக்கின் வரி குறைப்பு வாக்குறுதிகளை கடுமையாக விமர்சித்தார். பிரிஸ்டனில் கருப்பின போராளி மரணம். இங்கிலாந்தின் பிரிஸ்டல் பகுதியில் வசித்து வந்தவர் ராய் ஹாக்கெட். இவருக்கு வயது 93. கருப்பின போராளியாக அறியப்படும் ராக் ஹாக்கெட் தனது வாழ்நாள் முழுவதும் இனவெறிக்கு எதிராக போராடியவர். பிரிட்டனில் அரசு பேருந்தில் கருப்பினத்தவரும் ஆசியாவை சேர்ந்தவர்களும் டிரைவர் கண்டக்டராக பணியாற்ற தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதனை எதிர்த்து கடந்த 1963 ராய் ஹாக்கெட் தீரத்துடன் போராடினார். இதனால் இவரது புகழ் மூளை முடுக்கெல்லாம் பரவியது. கருப்பின போராளி என இவரை ஒடுக்கப்பட்டவர்கள் வர்ணித்தனர். இந்த நிலையில் வயோதிகம் காரணமாக அவர் நேற்று உயிரிழந்தார். பிரிஸ்டலில் உள்ள இல்லத்தில் அவரது உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. ஆயிரக்கணக்கானோர் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். பிரிஸ்டல் துணை மேயர் ஆஷர் கிரைக் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அதன் பின்னர் ராய் ஹாக்கெட்டின் இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். பிரான்சின் துப்பாக்கி மருந்து ரசாயன ஆலையில் பயங்கர தீ விபத்து. பிரான்சின் பெர்கராக் நகரில் துப்பாக்கி மருந்து ரசாயன ஆலையில் நேற்று நிகழ்ந்த பயங்கர தீ விபத்தில் 8 பேர் காயமடைந்தனர். பெர்கராக் நகரில் செயல்பட்டு வரும் இந்த ஆலையில் துப்பாக்கிக்கு தேவையான தோட்டாக்களும் வெடி மருந்துகளும் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. இங்கு நேற்று ஊழியர்கள் பணியில் இருந்தபோது திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் ஊழியர்கள் அதிர்ச்சிக்குள்ளாகி நாலாபுரமும் சிதறி ஓடினர். எனினும் தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் அதில் 8 பேர் அகப்பட்டு கொண்டனர். தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் 60 வாகனங்களுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தண்ணீரை பீச்சடித்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர்.
ஏறத்தாழ 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இந்த விபத்தில் 8 பேர் காயமடைந்தனர். அவர்கள் அனைவரையும் தீயணைப்பு படையினர் மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அதில் ஒருவரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது. மின் கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்ட பெர்கராக் நகர மேயர் ஜோனதான் அந்த ரசாயன ஆலை மிகுந்த பாதுகாப்பான முறையில் கட்டமைக்கப்பட்டு செயல்பட்டு வந்ததாக கூறினார். உக்ரைனில் ஆபத்தான நிலையில் அணுமின் நிலையம், ஐநா எச்சரிக்கை. உக்ரைன் ரஷ்யா போர் ஏறத்தாழ 5 மாதங்களை கடந்தும் இன்னமும் ஓய்ந்துபடவில்லை. உக்ரைன் சபோஷிர் நகரில் அமைந்துள்ள அணுமின் நிலையத்தை ரஷ்ய ராணுவம் சமீபத்தில் கைப்பற்றியது. இதனால் அந்த அணுமின் நிலைய செயல்பாடு முடங்கியது. தற்பொழுது அந்த அணுமின் நிலையம் கட்டுப்பாட்டை இழந்து ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் உடனடியாக அங்கு ஆய்வு செய்து பராமரிப்பு பணியை மேற்கொள்ளவில்லை என்றால் பேராபத்து ஏற்படும் என்று ஐநா அணுமின் முகமை தலைவர் ரஃபேல் கிராசி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனால் அணுமின் நிலையத்தை சுற்றி வசிக்கும் மக்கள் கடும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர். தண்ணீர் குழாய் மூலம் செடிகளுக்கு நீர் பாய்ச்ச தடை. பிரிட்டனில் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு நிகழாண்டு கடுமையான வெப்பம் நிலவி வருகிறது. இதனால் பொதுமக்கள் துயரமடைந்து வருகின்றனர். மேலும் பிரிட்டனில் ஆங்காங்கே குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. இதன் காரணமாக கேண்ட் மற்றும் சசெக்ஸ் நகரங்களில் குடிநீர் சிக்கன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கு ஓஸ் எனப்படும் தண்ணீர் குழாய் மூலம் தண்ணீர் பாய்ச்சு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பதிலாக ஒரு பாத்திரம் அல்லது வாளியை கொண்டு தண்ணீர் பாய்ச்சினால் போதிய அளவு நீர் சேமிக்கப்படும் என்ற முறையில் இந்த யோசனை அமல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இதனை மீறுபவர்களுக்கு தலா 1000 பவுண்ட் அபராதம் விதிக்கப்படும் எனவும் கேன் மற்றும் சசெக்ஸ் நகர நிர்வாகங்கள் அறிவித்துள்ளன. பார்பிக்யூ தயாரிக்கும் கருவி விற்பனைக்கு தடை. லண்டனில் ஏற்கனவே கடும் வெப்பம் நிலவி வருகிறது. இந்த சமயத்தில் பார்பிக்யூ போன்ற பொதுவெளியில் சமைக்கப்படும் சிக்கன்களால் ஆங்காங்கே தீ விபத்து ஏற்படும் அபாயம் நீடிக்கிறது. லண்டனை பொறுத்தமட்டில் மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர் என்னும் நிறுவனம் பார்பிக்யூ சிக்கன் தயாரிப்பு கருவி விற்பனையில் கொடிக்கட்டி பறக்கிறது. இந்த நிலையில் ஏற்கனவே நிலவும் கோடை வெப்பத்தை கருத்தில் கொண்டு தற்காலிகமாக பார்பிக்யூ தயாரிப்பு கருவி விற்பனையை நிறுத்தி வைக்க மார்க் அண்ட் ஸ்பென்சர் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. காமன்வெல்த் போட்டியில் 18 பதக்கங்களுடன் 7ஆம் இடத்தில் இந்தியா உள்ளது. காமன்வெல்த் போட்டி இங்கிலாந்தின் பர்கிங்ஹாம் நகரில் நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியா இதுவரை 18 பதக்கங்களை குவித்துள்ளது. பெண்களுக்கான ஜூடா 78 கிலோ பிரிவில் இந்திய வீராங்கனை வெள்ளிப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். ஆண்களுக்கான ஸ்குவாஷ் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் சௌரவ் கோஷல் வெண்கலப்பதக்கம் வென்றார். தேஜஸ்வின் சங்கர் உயரம் தாண்டுதலில் வெண்கலப்பதக்கத்தை வென்றார். பளு தூக்கும் போட்டியில் இந்திய வீரர்கள் குர்தீப் சிங் மற்றும் லவ்பிரீத் சிங் இருவரும் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். நேற்று நடந்த காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய வீரர்கள் மேலும் 5 பதக்கங்களை வென்றதால் இதுவரை இந்தியா வென்ற பதக்கங்களின் எண்ணிக்கை 18ஆக உயர்ந்துள்ளது. சர்வதேச அளவில் இந்தியா 7ஆம் இடத்தில் உள்ளது.